பதட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். இது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சுவாச பாதையில அந்த ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம நீராவி பிடிக்கும் போது இதுல என்னென்னலாம் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி கருப்பு பூஞ்சை வராம தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி சூரிய விளக்கு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கைகளில் ஆள்காட்டி விரல் கட்ட விரல் இந்த ரெண்டு விரலையும் நம்ம சேர்க்கும் போது. ஒன் இந்தியா தமிழ் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பிரியா. மழை, காற்று, கடும் புயல், உறைபனி இவற்றிலெல்லாம் நம்மை கண்ணை இமை போல் காப்பது போல் காப்பவர்கள் இராணுவ வீரர்கள். அத்தகைய இராணுவ வீரர்களைப் போல இன்று முன்கள பணியாளர்கள் ஆகிய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள் உள்ளிட்டோர் நம்மை காத்து வருகிறார்கள். அத்தகைய போற்றுதலுக்குரிய முன்கள பணியாளர்களில் ஒருவரான ஒருவரை நாம் இன்று சிறப்பு விருந்தினராக பார்க்க போகிறோம். அவர் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையின் மருத்துவர், மேனிபுலேட்டிவ் தெரப்பி அதாவது கை நுட்பத்துறையோட ஹெச்ஓடி டாக்டர் ஒய் தீபா அவர்களை இன்று நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். முதல் கேள்வி மேம், கொரோனா வந்தவங்களை விட கொரோனா வரப்போகுது அப்படின்னு பயப்படுறவங்க தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கும் அவங்க மன தைரியத்தை கொடுக்கறதுக்கும் என்னெல்லாம் செய்யலாம் மேம்? கொரோனா வந்தவங்க வராம இருக்கிறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பயம் அதிகமா இருக்கு. அந்த பேனிக்னஸ் சொல்லக்கூடியது, அதாவது பதட்டம் அதிகமா இருக்கிறதுக்கும் பயத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, வராதவங்களுக்கு எங்க வந்து தொற்று வந்துரும், நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க, நம்ம சரியாகுவோமா அப்படின்ற பயம். வந்தவங்க நான் திருப்பி வீட்டுக்கு போவேனா அப்படின்ற ஒரு பயம். அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை, நம்மளுடைய உறவுகளை வந்து பிரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அந்த தனிமைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் பல மடங்கு வந்து பயத்தையும் பீதியையும் அதிகமாக்குது. சோ இந்த பதட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதட்டம் அதிகமாகும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் என்ற ஹார்மோனுடைய சுரக்கிறது வந்து அதிகமாகும். இந்த கார்டிசாலுடைய லெவல் அதிகமாச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தற்காலிகமா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. பட் இதே வந்து ஜாஸ்தி ஆகும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை கம்மியாக்கிடும். அப்போ நம்ம அந்த தொற்றுக்கு ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து ப்ரோன் ஆயிடுறோம். அது மட்டும் இல்ல, தொற்று அதிகமா இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது அவங்களுக்கு அந்த நோயோடைய சீற்றம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதை வந்து யோகா இயற்கை மருத்துவத்துல நம்மளுடைய இயற்கை முறைகளை வந்து வாழ்வியல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பல விஷயங்களை வந்து தடுக்கலாம். அதுவும் குறிப்பா கொரோனா நோய் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாவே இருக்கும். சோ இது வந்து நம்ம மூன்றாவது அலைக்கு போகாம இந்த காலகட்டத்திலேயே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அவசியமாவே இருக்கும். இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி, அதுவும் வந்து வெதுவெதுப்பான தண்ணி ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஏன்னா மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மலச்சிக்கல் ஏற்பட்டாலே நமக்கு பல விஷயங்கள், அதாவது பல நோய்கள் வந்து அதுக்கு கூடவே வந்துடும். அதனாலதான் இயற்கை மருத்துவத்துல வந்து நோய்க்கான முதல் காரணமே வந்து நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால கல்ல எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெறும் வயித்துல ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வெதுவெதுப்பான பதத்துல இருக்கும் போது நம்ம தொண்டை வரைக்கும் நம்ம வந்து கார்கல் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அப்ப அந்த மாதிரி நம்ம தொண்டை வரைக்கும் நம்ம வந்து கொப்பளிக்கும் போது நம்ம தொண்டையில இல்ல மூக்கு பகுதியில இந்த வைரஸோடைய எக்ஸ்போஷர் இருக்கு. நம்ம வெளியில போயிட்டு வந்திருக்கலாம், இல்ல அந்த மாதிரி வைரஸ் தொற்று நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். சோ அப்படி இருக்கும் போது நம்ம இதை நாம கார்கல் பண்ணும் போது நம்மளுடைய தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய செல் அணுக்கள், இதுல வந்து நம்ம சோடியம் அதாவது உப்பு போட்டிருக்கோம்ல, உப்புல சோடியம் குளோரைடு அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த குளோரைடு ஆனது ஹைப்போக்ளோரஸ் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. சோ இது வந்து ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்டா ஆக்ட் பண்ணுது. சோ அப்படி இருக்கும் போது நமக்கு அந்த வைரஸ் வந்து இன்ஆக்டிவேட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ தொற்று இருக்கிறவங்க தான் இல்ல, நம்ம எல்லாருமே தினசரி காலையில எழுந்த உடனே கார்கல் பண்றது, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு
மூணுல இருந்து நாலு தடவை நம்ம இந்த மாதிரி கார்கிள் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வீரியம் ஜாஸ்தி ஆகாம நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரியாகிறதுக்கான வழிமுறையும் அதே நேரத்துல தொற்று ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் வெறும் வயத்துல நம்மளுடைய இப்போ சைதாப்பேட்டில் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கொரோனா நோயாளிகளுக்கு முழுக்க முழுக்க யோகா இயற்கை மருத்துவம் மட்டும்தான் நம்ம தரோம். அவங்களுக்கு எந்த மருந்துகளும் இல்லாம இயற்கை முறையில நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். அவங்களுக்கு காலையில எழுந்த உடனே நீம் பால் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல அவங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ அப்ப அதை வெறும் வயத்துல எடுக்கும் போது அது ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் ஆன்டி வைரல் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க அந்த மஞ்சளையும் வேப்பலையும் சாப்பிடும் போது மருத்துவம் மருந்துகள் இல்லாமயே இயற்கை முறையில அவங்களுக்கு உடல் ரீதியா எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க முடியுது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை பானம் காலையில வந்து காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு வேளை அவங்களுக்கு இயற்கை பானம் வந்து நம்ம தரோம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி யோகா அண்ட் நேச்சுரோபதி இம்யூன் பூஸ்டர்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து அதிமதுரம் 5 கிராம், அதுக்கப்புறம் இஞ்சி 5 கிராம் இல்லைன்னா 5 ml சாறு, 10 to 20 துளசி இலை, அது கூட வந்து 1/2 teaspoon மிளகுத்தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள், இதை ஒரு டம்ளர் தண்ணி அதாவது 200 to 250 ml தண்ணீரை நம்ம வந்து இதுல கொதிக்க வச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி குழந்தைகளா இருந்தா கொஞ்சமா தேன் கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். ஏன்னா நம்ம இதுல அதிமதுரம் சேர்த்திருக்கிறதுனால அதுவே ஒரு இயற்கையான இனிப்பு சுவையை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த அதிமதுரத்துல நமக்கு பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனாலையும் பல ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து இதோடைய கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதய பாதிப்பு ஏற்படாம அதை கண்ட்ரோல்லயே வச்சிருக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் ஹெல்ப் பண்ணும். இதுல இஞ்சி நம்ம சேர்க்கறதுனால இதுல ஜிஞ்சரால் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடன்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சுவாச பாதையில அந்த ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியது, ஸோ அதனால நமக்கு இது ஏற்படும், அதாவது நம்மளுடைய சுவாச கோளாறு ஏற்படும். ஸோ இந்த இஞ்சியை வந்து நம்ம சார் எடுத்து அவங்களுக்கு அதுல வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்ம அந்த ப்ரோங்கோ டைலேஷன் அந்த விரிவடையிறது, சுவாச பாதை விரிவடைஞ்சு நல்ல சுவாசம் ஈஸியா எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரெஸ்பிரேட்டரி இன்ஃப்ளமேஷனோ இன்ஃபெக்ஷனோ ஏற்படாம பாதுகாக்குது. மஞ்சளும் மிளகும் சேர்ந்தா ஒரு பெரிய மருத்துவ குணமே இருக்கு. மஞ்சள்ல குர்குமின்றது பிரசன்ட் ஆயிருக்கு, மிளகுல வந்து பெப்பரின் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. இது ரெண்டும் சேரும் போதுதான் நமக்கு அதிகமான மருத்துவ குணமும் கிடைக்குது. இது வந்து நம்ம அவங்களுக்கு அந்த பானகத்துல நம்ம டெய்லி கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இப்போ சில நேரத்துல வந்து இந்த மாதிரி அதிகமா சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா, வயிறு பிரச்சனைகள் ஏற்படுமா, நமக்கு சரும பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வருது. இந்த இயற்கை பானம் நம்ம தினசரி எடுக்கிறதுனால நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகமாகுது, அதே நேரத்துல நமக்கு எந்த ஒரு தொற்றும் ஏற்படாம நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. சோ இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முகத்துக்கு ஆவி பிடிக்கிறது, சோ நீராவி. ஸோ நம்ம நீராவி பிடிக்கும் போது இதுல என்னென்னலாம் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி, இது கற்பூரவல்லி, நொச்சி, அதுக்கப்புறம் வந்து யூக்கலிப்டஸ் இலை, இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம மஞ்சள் பொடி அந்த தூள் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்க்கலாம். இதுல ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நம்ம போடலாம். அப்படி நம்ம மெடிக்கல் ஷாப்லயே கூட பாத்தீங்கன்னாக்கா நமக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பெப்பர்மெண்ட் ஆயில், லெமன் கிரஸ் ஆயில், அந்த மாதிரி நிறைய அரோமோ ஆயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அரோமோ ஆயில்ஸ் நம்ம ஏதாவது ஒரு 2 drops ஏதாவது ஒரு ஆயில் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த 3 oil ஒரு டிராப் வந்து நம்ம போட்டு ஆவி பிடிக்கலாம். நம்ம ஆவி பிடிக்கும் போது நம்மளுடைய மூக்கு வாய் தொண்டை பகுதி மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா வாயை திறந்து நம்ம தொண்டை வரைக்கும் அந்த ஸ்டீமை இன்ஹேல் பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா வைரஸ் வந்து இது ஒரு RNA வைரஸ், இதுல ஒரு கவரிங்ல நமக்கு கிளைகோ புரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த கிளைகோ புரோட்டீன்ன்றது என்ன அப்படின்னா ஸ்பைக் புரோட்டீன். நம்ம வந்து படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலர்ல வந்து ஸ்பைக் இருக்கிற மாதிரி பாத்திருப்பீங்க. இந்த புரோட்டீன் என்ன பண்ணும்னா இதுதான் நமக்கு நம்ம ஹியூமன் செல்ஸ்ல ஹோஸ்ட் ஆகிறதுக்கு காரணமாவே இருக்கு. ஸோ இந்த புரோட்டீன் வந்து நம்ம இந்த மாதிரி நீராவி பிடிக்கும் போது கிட்டத்தட்ட 55 to 65 degrees Celsius வரைக்கும் அந்த நீரோடைய வெப்பம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இது நம்மளுடைய தொண்டை பகுதியில நம்மளுடைய மூக்கு பகுதியில வாய் பகுதியில எக்ஸ்போஸ் ஆகும் போது இந்த வைரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக் புரோட்டீனை
டீநேச்சர் பண்றதுக்கு, அதாவது அந்த புரோட்டீனை வந்து டீநேச்சர் பண்ணிடும். அப்போ அந்த செல் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ அந்த செல் இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறும் போது அது கூடவே இந்த வைரஸும் வெளியேறும். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால ஈவன் கொரோனா வந்ததுக்கு அப்புறமாவோ நமக்கு காம்ப்ளிகேஷன் வராம நம்மள வந்து ரொம்ப சீக்கிரத்துல நம்மள வந்து குணப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆவி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சளி வந்து இலகும். பொதுவாவே நம்ம உடம்புல ஏதாவது டஸ்ட் பட்டாலே நம்ம வந்து தும்புவோம். காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது டஸ்ட் படும் போது நம்ம உடம்பு இது ஃபாரின் பார்ட்டிக்கல் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணி நம்ம உடம்புல இருந்து அது வெளியேற்றக்கூடியதுதான் அந்த தும்புறது. ஸோ அப்ப அதையும் மீறி சில ஃபைன் பார்ட்டிகல்ஸ் நம்மளுடைய மூக்கு மொழியா நம்மளுடைய சுவாச பாதைக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்காக தான் சளிய உற்பத்தி பண்ணும். ஸோ அந்த மாதிரி சளி உற்பத்தி ஆகும் போது நம்ம உடம்பு அதை எப்படியாவது வெளியேற்றுறதுக்காக தான் இருமல் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இருமல் மூலயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சளி அங்கங்க இதுவாயிருக்கும் போது இலகி இருக்கும் போது வெளியேறுச்சுன்னா மத்தவங்களும் அதை வந்து நடக்கும் போதோ இல்ல அந்த நடைபாதையில இருக்கும் போதோ அது தொற்று அதிகமாகும்ன்றதுனாலதான் பொது இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் வீட்டுல இருந்தபடி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீம் வந்து தடுக்கிறதுக்கு கொரோனா வராம தடுக்கிறதுக்கும் கொரோனா நோயாளிகள் வீட்டுல ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷனை நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ அதனால அவங்க சீக்கிரமா அதுல இருந்து குணமாகி அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது. அதே நேரத்துல அவங்களுடைய சாச்சுரேஷன் ஆக்சிஜன் சாச்சுரேஷனையும் அதிகமாக்குது. ஸோ அதனால ரெண்டு வேளை நம்ம கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவமனைகள்லயும் சென்டர்ஸ்லயும் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ அதனால இந்த வீரியமும் குறையுது. அதே நேரத்துல இப்ப நாளடைவில் வந்து கொரோனா நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ இது இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம யோகா இயற்கை மருத்துவத்துல அவங்களுக்கு வந்து அறிவுறுத்துறோம். டெய்லி வந்து தண்ணி வந்து 3.5 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி தியான பயிற்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி அவங்களுடைய மனநிலையை வந்து சீராக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சில பயிற்சிகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஆக்சிஜன் சாச்சுரேஷனை அதிகமாக்குறதுக்கு லிங்க முதிரை அதுக்கப்புறம் பிராமரி பிராணயாமம் நாடிசுத்தி பிராணயாமம் அதுக்கப்புறம் சில யோகா பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம கொடுக்கும் போது அவங்களுடைய ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகமாக்குறோம். ஸோ வீட்டில் இருந்தபடியே கூட நம்ம இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம பண்ணும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாம நம்மளுடைய நுரையீரல்ல அந்த வைரஸோடைய தாக்குதல் இல்லாம வைரஸ் தொற்று ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. இது கூட வந்து சூரிய சிகிச்சை. ஸோ இந்த சூரிய சிகிச்சையில ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சூரிய கதிர்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும் போது நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி சிந்தசிஸ் நமக்கு நடக்குது. இந்த நம்ம சன் எக்ஸ்போஷர் எடுக்கும் போது நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ் விட்டமின் டி இன்ஆக்டிவா இருக்கிறத அதை செயல்பாடுக்கு கொண்டு வருது. அது எப்படி நடக்குதுன்னா நம்ம உடம்புல கேத்திலிசத்தின் அப்படின்ற பாலிபெப்டைட் காரணமா இருக்கு. இது நமக்கு ஆன்டி வைரல் எஃபெக்ட் ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டையும் கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த கொரோனா நோயாளிகளுக்கு அப்புறமா வந்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா மியூகோமைகோசிஸ் சொல்லக்கூடிய இந்த கருப்பு பூஜை தொற்றுவும் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நாளடைவில் வந்து அதோடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்ப இந்த மாதிரி கருப்பு பூஞ்சை வராம தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துல தினசரி 10-15 நிமிஷம் நம்ம இருக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஏன்னா இதுல ஆன்டி வைரல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டையும் நமக்கு கிரியேட் பண்றதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தினசரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொற்று ஏற்படாம தடுக்கலாம், வந்தவங்க சீக்கிரமா சரியாகலாம், ஆக்சிஜன் நீடே இல்லாம நம்ம பாதுகாத்துக்க முடியும். இது கூட வந்து நம்ம அக்குப்ரெஷர். ஸோ ஒரு சில புள்ளிகளை வந்து நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம தூண்டுறது மூலயமா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல அந்த தொற்றுல இருந்து அவங்க வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைகள்ல ஆள்காட்டி விரல் கட்ட விரல் இந்த ரெண்டு விரலையும் நம்ம சேர்க்கும் போது இந்த கோடு நடுவுல இது ரெண்டு விரலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கோடு இது கரெக்டா முடிகிற இடம்.
சோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது ஒரு டல் பெயின் வந்து இருக்கும். சோ அப்போ நம்ம சரியான புள்ளிகளை தான் நம்ம தூண்டுறோம் அப்படின்றதுக்கான அறிகுறி இது. சோ அப்போ இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் போது இந்த புள்ளியில நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டல் வலி, ஒரு விதமான வலி இருக்கும். அது 10-15 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி அழுத்த கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே நேரத்துல நம்மளுடைய நுரையீரலுக்கு போக வேண்டிய ஆற்றல் சக்தியையும் இது அதிகம் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய கைகளை இப்படி மடக்கும் போது நம்மளுடைய கை முட்டி இந்த கோடு முடிகிற இடம், சோ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும். இது L11 சொல்லக்கூடியது. இது வந்து எதிர்ப்பு சக்திக்கான புள்ளி. சோ இதுல வந்து அதே மாதிரி ஒரு 7-10 நிமிஷம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நுரையீரலுக்கு தேவையான வலிமையை கொடுக்குது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது, மலச்சிக்கலை நீக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மரண படுக்கையில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன்னாலதான் வந்து அவங்களுடைய நோய் சீற்றம் ஜாஸ்தி ஆகுமே. சோ அப்போ அந்த எப்பவுமே வந்து இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஃப்ளோராவை வந்து பாக்டீரியல் ஃப்ளோராவை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது நம்ம வயிறுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸையும் இது நாசினி பண்ணிடுது. அதனால நம்மளுடைய ஜீரண சக்தி கம்மி ஆகுது. நம்மளுடைய உடலுடைய ஓட்டம், அதாவது மலச்சிக்கல் ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த டெத்து காஸ் பண்றதுக்கு காரணமாவே இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த புள்ளிகளை நம்ம தூண்டும் போது மலச்சிக்கல் ஏற்படாம நம்மளுடைய ஜீரண சக்தியும் அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்மளுடைய கைகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கட்ட விரலுக்கு கீழே இந்த ஒரு கோடு வருது இல்ல, இது வந்து டயப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்மளுடைய உடல் பாகம் எப்படி எல்லாம் இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய கைகள்லயும் உள்ள பாதத்திலயும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த புள்ளிகள்ல நம்ம தூண்டும் போது நமக்கு எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கான எனர்ஜியை அதிகமாக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலுக்கான பாயிண்ட். இது வலது நுரையீரல், இது இடது நுரையீரல். சோ இந்த இடத்துல நம்ம பிரஷர் கொடுக்கும் போது நம்மளுடைய நுரையீரல்ல எங்கேயாவது பாதிப்பு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம அழுத்தும் போது வலி இருக்கும். சோ நம்ம எந்த இடத்துல வலி இருக்கோ அதே இடத்துல 5-10 நிமிஷம் நம்ம பிரஷர் கொடுக்கும் போது நம்ம நுரையீரலுடைய வலிமைய அதிகமாக்குது, ஆக்சிஜன் கெப்பாசிட்டிய அதிகமாக்குது. சோ அப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாம நம்ம இயற்கையாவே நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சோ அப்போ அதை கரெக்டான புள்ளியில நம்ம பிரஸ் பண்ணும் போது வலி இருக்கும். மத்த இடத்துல அழுத்துறதுக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு விதமான வலி, உள்ள இருந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் வலி. அப்போ அது சரியான புள்ளி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே இடத்துல 5-10 நிமிஷம் நம்ம பிரஷர் கொடுக்கறது அவசியம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்ட விரல் இந்த வெப்னு சொல்லக்கூடியது, இது கரெக்டா முடிகிற இடம் இந்த கோடுக்கு முன்னாடி. சோ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கான புள்ளி. இது தைமஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சோ இந்த இடத்துலயும் நம்மளுடைய இம்யூன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் வலி அதிகமாவே இருக்கும். சோ அதை நம்ம திருப்பி 5-10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது.